சமீபத்தில் சினிமாவை விட சீரியல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஃபேமஸ் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தாங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம தமிழகத்தில் இருக்க மகளிர்கள் அனைவருமே சீரியலை தான் விரும்பி பார்த்து வந்துட்டு இருக்காங்க. நடுவில் அப்பப்போ ஒன்று ரெண்டு படம் வந்துட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த படங்களை விட சீரியலை தான் வந்துட்டு அதிகமாக விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி தமிழகத்தில் இருக்க பெண்கள் மட்டும்தான் அதிகமாக நாடகங்களை பார்த்து வந்திருந்தாங்க. ஆனால் தற்சமயம் அதுக்கு தலைகீழாக நிலைமை மாறிக்கொண்டே வந்துட்டு இருக்கு. தற்போது ஆண்களும் நாடகங்களை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல சன் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டு வந்திருந்த நாகினி சீரியல் தாங்க காரணம். இந்த சீரியலில் நாயகியாக நடித்த மௌனி ராய் வந்துட்டு அவ்வளவு ஸ்மார்ட்டா அவ்வளவு அழகா இருப்பாங்க, அவ்வளவு இருக்குங்க. அந்த நாடகம் வந்துட்டு ஒரு பாம்பை மையப்படுத்தி எடுத்த நாடகம். ஆனா அந்த நாடகத்தை யாருமே துளி கூட பயம் இல்லாம அதை பார்க்கணும்னு ஆர்வத்தோட பார்த்திருக்காங்க. அதுக்கு காரணமே வந்துட்டு அந்த சீன் நடித்த நடிகை தான். இதை தொடர்ந்து மற்ற சேனல்களிலும் வந்துட்டு ரொம்பவே ஸ்மார்ட்டா அழகா இருக்க நடிகைகளை நாடகங்களில் புக் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போது வந்துட்டு தமிழ் சினிமாவை விட நாடகங்கள் தான் அதிகமாக மாயாஜாலங்கள் வைத்து எடுத்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா அப்படி நாகினி சீரியல் நடிகையின் தற்போது உண்மையான முகம், அதாவது நடிக்க வருவதற்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஃபேஸ் வந்துட்டு தற்போது ஆன்லைன்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்குங்க. இந்த புகைப்படத்தை பார்த்த நம்ம பசங்க எல்லாருமே இவங்களை பார்த்தா நம்மளா நாடகம் பார்த்தா ஆரம்பிச்சோம் அப்படின்னு கொஞ்சம் சோகத்துல தான் இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மேலும் இதுக்கப்புறம் பசங்க வந்துட்டு எந்த ஒரு நடிகையா இருந்தாலும் மேக்கப் இல்லாம பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ஃபேன் கிளப் ஆரம்பிப்பாங்க போல் இருக்கே. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் இது வந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.